வணக்கம். மாவட்ட குரல். ஈரோடு மாவட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 1266 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சிக்குட்பட்ட தனியார் பள்ளியில் கலெக்டர் கதிரவன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட 36 பள்ளிகளைச் சேர்ந்த 4516 மாணவ மாணவியர் ₹6 கோடி மதிப்பிலான விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர்கள் தங்கமணி சரோஜா ஆகியோர் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள செல்வம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் திருப்பூர் பிரண்ட்லைன் பள்ளி மாணவர்கள் முதலிடத்தை பெற்றனர். பல்லடம் நகராட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்எல்ஏ கரைப்புதூர் நடராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கினார். மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஓடந்துறை ஊராட்சிக்குட்பட்ட ஊமப்பாளையத்தில் நடைபெற்று வரும் டெங்கு தடுப்பு பணிகளை எம்எல்ஏ ஓகே சின்னராஜ், வருவாய் கோட்டாட்சியர் சின்னசாமி, தாசில்தார் ரங்கராஜன், காரமடை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். ஸ்ரீ கிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியின் மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பில் அறிவியல் மன்ற தொடக்க விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வனவாசி பேரூராட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் நடத்தப்பட்ட அரசின் சாதனை விளக்க சிறப்பு புகைப்பட கண்காட்சியினை பொதுமக்கள் திரளாக பார்வையிட்டனர். கோவை என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் 1231 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. கோவை பள்ளப்பாளையம் பேரூராட்சியில் நடமாடும் மருத்துவ முகாமில் மருந்துகளின் இருப்பு குறித்து கலெக்டர் ஹரிகரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கோவை கேபிஆர் மில் நிறுவனத்திற்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி துறையின் முன்மாதிரி நிறுவனம் எனும் விருது வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி புதிதாக கட்டப்பட உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார்.